ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்டெக்ல வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ல வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு மெரிட் லிஸ்ட் வந்திருக்கு. ஒன்று வந்து டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் வந்திருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் மெரிட் லிஸ்ட் வந்திருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரப்போகுது. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸில் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். நம்ம நியூ அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போற நியூ வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வீடியோ வரும். வாங்க நம்ம நியூ அப்டேட் என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கணும். பட் இந்த டைம் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஆக்சுவலி. அண்ட் மோர் ஓவர் ஆஃப்லைன்ல வந்து இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் இல்லாம உங்களுடைய ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து டைரெக்டாக கொடுக்க மாதிரி ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்க்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுங்க நீங்கள். ஸோ மேபி கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மூடாக நடக்காமல் போச்சுன்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் வரும். உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீ வரும் உங்களுக்கு. ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படியோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் உங்களுக்கு. நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்ம வந்து சீட் அலாட்மெண்ட் எப்படி நடக்கும்லாம் வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்மளுடைய 3-4 வீடியோஸ் இருக்கு பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆன்லைன் மோட நடக்கிறது டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் டைரெக்டாக நடக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது வந்து ஆஃப்லைனில் வந்த இன்ஃபர்மேஷனு, இது வந்து 100% வந்து அஃபிஷியலாக நோ இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆகலை. பட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து இந்த வீக் உள்ள வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி டைரக்ட் கவுன்சிலிங் நடக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் டைரெக்டாக சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருங்க நீங்கள். அதே மாதிரி நான் ரிக்வஸ்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸில் டவுட் என்ன இருக்குன்னா நம்மளுடைய பாஸ்ட் வீடியோஸ் பாருங்கள், கவுன்சிலிங் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. நம்ம முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் இதுதான். ஒரு தடவை நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க நீங்கள். அண்ட் அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் இது, சரிங்களா? இது மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நீங்கள் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் சீட் வந்து வேற ஒரு கேண்டிடேட்க்கு வந்து அலோகேட் ஆகிடும் ஆக்சுவலி. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். ஸோ சீட் அலாட்மெண்ட்ன்றது கேண்டிடேட்ஸ் ஆர் அலாட்டட் சீட்ஸ் ஹேஸ் பர் தி சாய்ஸ் ஃபீல்ட் அண்ட் மெரிட் ஆர்டர். இன் கேஸ் அ கேண்டிடேட் ஃபெயில்ஸ் ரிப்போர்ட் தி வென்யூ வித்இன் த டைம் டேட் அலாட்டட், ஹீ ஷீ cannot be allotted seat for admission. ஸோ கிளியராக சொல்கிறாங்க பாருங்க. உங்களுடைய சீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணியும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் முன்னாடி கொடுத்துருப்பீங்க, கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே அது பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க உங்கள. அதே மாதிரி உங்களுடைய இப்போ நீங்கள் சப்போஸ் வெனிக்கு வந்து டேரெக்டாக உங்களால் போக முடியல நீங்கள், இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கேன்சல் ஆகிடும் உங்களது. அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க, முக்கியமான பாயிண்ட் அது உங்களது. ஆல்சோ கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு கேரி தர் ஒரிஜினல் ஆஸ் வெல் அஸ் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் தேர் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட் ஃபார் தி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ சீட் அலாட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களை வந்து வெனிக்கு போகிறீங்க, நீங்கள் சீட் அலாட்மெண்ட்னா டேரெக்டாக போகும்போது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் கொண்டு போகணும் நீங்கள், அண்ட் உங்களுடைய ஃபோட்டோ காப்பீஸும் கொண்டு போனீங்க. சப்போஸ் உங்களுடைய என்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க, அது நீங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது மிஸ் பண்ணாதீங்க. அதேமாதிரி கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க, டாக்குமெண்ட்ஸ் டு பி சப்மிட்டட் டு டைம் ஆஃப் கவுன்சிலிங், ஓகேங்களா? ஸோ சீட் அலாட்மெண்ட்டில் உங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கேரி அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போங்க நீங்கள். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தடவை அன்அஃபிஷியலாக வந்த இன்ஃபர்மேஷன் கவுன்சிலிங் ஃபுல் ப்ராசஸ் நடக்காது. ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸில் போகணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸில் போனால் நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள். அண்ட் மோர் ஓவர் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா சிமிலர் ப்ராசஸ் தான் உங்களுக்கு, கவுன்சிலிங் மாதிரி தான் அது உங்களுக்கு, சரிங்களா? ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் என்ன கொடுத்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் கவுன்சிலிங் நடக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ டவுட் என்ன இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் நான். அண்ட் மோர் ஓவர் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அன்அஃபிஷியலாக வந்த இன்ஃபர்மேஷன் இது. ஸோ நீங்கள் ஒரு ஃபியூ டேஸ் வெயிட் பண்ணலாம், உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்துடும். அண்ட் வந்த பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி சென்டாக கூடிய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பேஷன்ஸாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.